கேரளாவில் புதிதாக துவங்கப்பட்ட கொச்சி வாட்டர் மெட்ரோ படகு போக்குவரத்து உள்ளூர் மக்களிடம் மட்டுமின்றி வெளிமாநில சுற்றுலா பயணிகளிடமும் அமோகமாக வரவேற்பு பெற்றுள்ளது. கேரளாவில் கடலையொட்டி தனி தீவு போல் காட்சியளிக்கும் எழில் நகரமான கொச்சியில் 10 தீவுகளை ஒன்றிணைக்கும் வகையில் வாட்டர் மெட்ரோ படகு சேவையை சில நாட்களுக்கு முன் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு தீவிலும் மெட்ரோ ரயில் நிலையங்களைப் போலவே படகுகள் வந்து செல்ல 38 முனையங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக இயக்கப்பட்டு வரும் 8 எலக்ட்ரிக் ஹைபிரிட் படகுகளில் தலா ஒருவருக்கு 20 முதல் 40 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது குறைவான கட்டணம் என்பதால் இந்த படகு சேவை துவங்கிய நாள் முதல் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகமாக இருப்பதால் நேரம் நிர்ணயிக்கப்படாமல் 15 முதல் 20 நிமிட இடைவெளியில் படகு சேவை இயக்கப்படுகின்றது. ஒவ்வொரு படகிலும் கிட்டத்தட்ட 100 பேர் பயணித்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள படகுகளில் கடந்த 7 நாட்களில் மட்டும் சுமார் 50,000 பேர் பயணம் செய்துள்ளனர். கொச்சியில் டிராபிக் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனா ரொம்ப அதிக நேரம் பிடிக்கும். இப்போ இந்த மெட்ரோ வந்ததில் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஊரை இந்த மெட்ரோ இணைக்குது. இதில் பயணம் பண்ணி மக்கள் ரொம்ப சொகுசாக ஒரு பயணம் பண்ண ஒரு சௌகரியமும் கிடைச்சிருக்கு. உள்ளூர் மக்களின் போக்குவரத்து வசதிக்காக துவங்கப்பட்ட வாட்டர் மெட்ரோ படகு போக்குவரத்தில் கோடை விடுமுறை காரணமாக கேரளா வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் பயணம் செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர். மெட்ரோ ரயில்களைப் போல் கண்ணாடிகளால் மூடப்பட்ட குளிரூட்டப்பட்ட சொகுசு படகுகளில் அமர்ந்தபடி இயற்கையின் அழகை ரசித்து வருகின்றனர். திருவாரூர்லேருந்து வரோம். இங்கே வெக்கேஷனுக்காக கேரளா வந்திருக்கோம். இந்த போட் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அப்புறம் வந்து சுற்றி வந்து வெறும் தனியாக தான் இருந்தது. அப்புறம் இது கொஞ்சம் போக போக இந்த கட்டடங்க, அப்புறம் குட்டி குட்டியாக ஐலாண்ட் மாதிரி குட்டி குட்டியாக காடு மாதிரிலாம் இருந்தது. ஜாலியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. கண்டிப்பாக வரலாம். வாட்டர் மெட்ரோ படகு சேவை திட்டம் அடுத்த ஆண்டு முழுமையாக பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதால் கேரளாவின் திருச்சூர், ஆலப்புழா, கோட்டயம், கோழிக்கோடு உள்ளிட்ட பெரிய நகரங்களை இணைக்கும் விதமாக நீர்வழிப்பாதை போக்குவரத்து துவங்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.